தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். நம்மில் பெரும்பாலானோர் ராமாயணம் பற்றிய கதைகளை கேட்டிருப்போம், ஏன் படிக்க கூட செய்திருப்போம். ஆனால் அதில் மூடி மறைக்கப்பட்ட வரலாறு பற்றி நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியாது. குறிப்பாக ராமாயணம் படிக்கும்போது ராவணன் ஒரு கொடிய அரக்கன் என்றும் பெண்கள் மீது மோகம் கொண்டவர் என்றும் தான் நினைக்க தோன்றும். அவரை ஒரு கொடிய அரக்கன் போல அவர்களே சித்தரித்துள்ளனர். உண்மையில் ராவணன் என்பவர் யார்? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் மக்களுக்கு செய்த நன்மைதான் என்ன? இது மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை காண்போம். பண்டைய காலத்தில் இலங்கையை ஆண்ட நாகர் இனத்தைச் சேர்ந்த கைகை சிக்கும் ஏகர் இனத்தைச் சேர்ந்த வஜ்ராவுக்கும் பிறந்தவர்தான் இந்த ராவணன். இவருடன் உடன் பிறந்தவர்கள்தான் கும்பகர்ணன், சூர்பனகை மற்றும் விபீஷணன். இந்த பெயர்கள் அனைத்தும் ஒரு புனைவு பெயர்தான், அவர்களின் இயற்பெயர் அல்ல. ராவணனின் இயற்பெயர் சிவதாசன் மற்றும் நிலவழகி பாண்டியன். மேலும் கும்பகர்ணனின் இயற்பெயர் பரமன், விபூஷணனின் இயற்பெயர் பசுபதி, சூர்பனகையின் இயற்பெயர் உமையம்மை. இதிகாசங்களில் ராவணனின் குடும்பத்தை ஒரு அரக்கர் குடும்பம் போல சித்தரித்ததுனால தான் அவங்களோட தமிழ் பெயரான அவங்களோட இயற்பெயர்களை நம்மளால் இப்போ வரைக்கும் பயன்படுத்த முடியலை. இலங்கையில் யாரும் காணாத அளவுக்கு இலங்கையை உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் ராவணன். படை பலத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, இலங்கையானது ராவணனின் ஆட்சியில் செல்வ செழிப்பாக இருந்தது என வரலாறுகள் கூறுகின்றன. அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ராவணனை ஒரு கடவுளாக பார்த்தனர். இதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. என்ன சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராவணனுக்கு நிறைய இடங்களில் கோவில் எழுப்பப்பட்டு இன்று வரை வழிபாடு நடைபெறுகிறது. ராவணன் ஒரு அரக்கன், ராவணன் ஒரு காமுகன் அப்படி இருந்திருந்தா எப்படி அவருக்கு கோவில் எழுப்பப்பட்டிருக்கும்? ஒரு கடவுளாக ராவணனை ஏன் மக்கள் பார்த்துருப்பாங்க? அப்போ உங்களாலேயே யூகிக்க முடியும், ராவணனோட ஆட்சி காலத்தில் இலங்கை மக்கள் மிகவும் செல்வ செழிப்பாக நிச்சயம் இருந்திருப்பாங்க. அதுக்கு பலனாக தான் அவரை ஒரு கடவுளாக அவங்க பார்க்குறாங்கன்றது நம்மளாலேயே யூகிக்க முடியுது. இலங்கையை விடுங்கங்க, இந்தியாவில் ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பழங்குடி மக்கள் இன்றும் ராவணனை தங்கள் கடவுளாக வழிபாடு செய்கின்றனர். ஏன், தமிழ்நாட்டில் நிறைய சிவன் கோவில்களில் ராவணனோட சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காமுகனுக்கு எப்படி கோவிலில் சிலை இருக்கும்? ஒரு அரக்கனுக்கு எப்படி கோவிலில் சிலை இருக்கும், அதில் வழிபாடு நடக்கும்? அப்போது நாம் நம்ம அறிவை பயன்படுத்தணும், நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கே பதில் கிடைக்கும், ராவணன் யாருன்னு. சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச எவரும் இல்லை. ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் சிவனுக்காக கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஒரு முறை ராவணன் தன் கை நரம்புகளை அறுத்து அதன் மூலம் வீணை செய்து இசையை வாசித்து ஆதிசிவனிடம் இருந்து ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றார். தமிழகத்தில் இப்போவும் நிறைய சிவன் கோவில்களில் சிவனுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களில் ராவண வாகனமும் பயன்படுத்தப்படுது. இந்த ராவண வாகனம் பயன்படுத்துவதற்கு பின்னால் ஒரு புராண கதை உள்ளது. ஒரு முறை ராவணன் கைலாச மலையை தூக்கி தான் பெரியவன் என காட்ட எண்ணினார். அப்போது கைலாச மலையில் இருந்த சிவபெருமான் ராவணனுக்கு பாடம் புகட்டும் விதமாக தன் கால் கட்டை விரலால் மலையை அழுத்தினார்.
அப்போது மலையை தூக்கிய ராவணன் தூக்க முடியாமல் திணறி மலைக்குள் சிக்கி தவித்தார். அப்போது தன் கையை அறுத்து அதில் உள்ள நரம்புகளை வைத்து வீணை ஒன்றினை செய்து சிவனை பற்றி பாடல் பாடினார். அப்போது ராவணனுக்கு அருள் பாலித்த சிவபெருமான் அவருக்கு வால் ஒன்றையும் ஆத்ம லிங்கம் ஒன்றையும் வழங்கினார். இதனால தான் ராவண வாகனம் இன்றும் பயன்படுத்தப்படுதுன்னு இந்த புராண கதை நமக்கு விளக்குகிறது. ராவணன் 10 தலை கொண்ட அரக்கன் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் 10 தலையல்ல, 10 கலை. அதாவது ராவணன் 10 கலைகளில் சிறந்தவராக விளங்கியவர். கலைகள் 10 தன்னகத்தே கொண்ட ஒரே தலைவன் ராவணன் என்பதுதான் வரலாறு. ராவணனின் 10 கலைகள் முறையே மனோத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசை, வான சாஸ்திரம், இலக்கியம், விஞ்ஞானம், ஜோதிடம். இந்த 10 கலைகளிலும் ராவணன் திறமை பெற்று விளங்கினார். இந்த 10 கலைகள் தான் நாளடைவில் 10 தலைகளாக மாற்றப்பட்டது. அதாவது ராவணனோட தோற்றத்தை ஒரு அரக்கன் தோற்றமாக காட்டுறதுக்கு தான் 10 தலைகளை வச்சாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்தது 10 தலைகள் அல்ல, 10 மாபெரும் கலைகள். ராவணனின் கல்வி அளப்பரியது. ராவணன் பல்வேறு கலைகளில் சிறந்தவராக திகழ்ந்துள்ளார். குறிப்பாக மருத்துவத்தில் அதிக திறமை பெற்றவர். மருத்துவம் சார்ந்த நிறைய புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அதில் குறிப்பிடத்தக்கது நாடி பரீட்சா என்ற ஆயுர்வேத புத்தகத்தையும் அர்க்க சாத்திர புத்தகத்தையும் எழுதியுள்ளார். குமார தந்திரேயோ என்ற புத்தகத்தில் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுக்கான மருத்துவ குறிப்புகளை அவர் எழுதியுள்ளார். அதாவது பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வு சொல்லியிருக்காரு. அவரை நாம் என்ன நினைக்கிறோம்? இச்சைக்கு பெண்களை பயன்படுத்துபவர், காமுகன். அதாவது எப்படி நினைக்க வேண்டிய ஒரு மனிதனை எப்படி நினைக்க வச்சிருக்கு இந்த வரலாறு. மேலும் ராவணன் வான சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கியுள்ளார். அவர் பறக்கும் புட்புக விமானத்தை வைத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. சிகிரிகா மலைக்குன்றின் உச்சியில் விமானம் இறங்குதளம் இருந்திருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் கட்டுமானத்திற்கும் இலங்கையிலிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படுவதாகவும் இதில் லங்காபுர என்று எழுதியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக கட்டுமான பணிக்கு இலங்கையிலிருந்து ஆட்கள் சென்றுள்ளனர் என ஆய்வு செய்துள்ளனர். ராவணனின் மனைவி மண்டாதரி எனப்படும் வண்டார் குழலியும் தீவிர சிவபக்தை ஆவார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் மேகநாதன் எனப்படும் இந்திரஜித் மற்றும் அக்ஷயகுமாரன். மேலும் உலகின் 8வது அதிசயம் எனப்படும் இலங்கையின் சிகிரியா என்னும் இடத்தில் இருக்கும் ராவணனின் கோட்டைதான் உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கோட்டையை ஒரு மலையை குடைந்து உருவாக்கியுள்ளனர். இதன் உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 660 அடி ஆகும். இதன் மேல் பக்கத்தை அப்படியே ஒரு கோட்டை போல் வடிவமைத்துள்ளனர். 200 வருடங்களுக்கு முன்பு வரை இதனை ஒரு மலை என்றே நினைத்தனர். இதனை ஆய்வு செய்த போதுதான் இது நம் பாட்டன் ராவணனின் கோட்டை என தெரிய வந்தது. இன்று இலங்கையின் முக்கிய சுற்றுலா தலமாக இது விளங்குகிறது. இவ்வாறு ராவணனின் புகழ் பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர். ஆனால் ஒரு சில வட இந்திய காப்பியங்கள் அவரை தவறாக சித்தரித்தது. அவரை அரக்கன் போல் காட்டியது. உண்மையில் வெற்றி யாருக்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றவாறு வரலாறுகள் மாற்றியமைக்கப்படும். அதுபோலதான் ராவணனின் வரலாறும் மாற்றியமைக்கப்பட்டது. இன்றளவும் வட இந்தியாவில் ராவணனுக்கு நிறைய கோவில்கள் உள்ளன. அரக்கன் என்ற ஒருவரை யாரும் கடவுளாக வழிபட மாட்டார்கள். எனவே வரலாற்றின் உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பழமையான கோவில் உங்கள் ஊரில் இருந்தால் அது எங்கே இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம நமது பக்கமான அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு ஆலயத்தோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.